இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி, முதலில் தலைப்புச் செய்திகள். விமானத்தை தேடும் பணி 5வது நாளாக நீடிப்பு, தேடுதல் பரப்பு பல மடங்கு அதிகரிப்பு. வழக்கறிஞர் போராட்டத்தில் பல நூறு பேர் கைதாகி விடுதலை, 5 பேருக்கு 15 நாட்கள் காவல். நாடாளுமன்ற வீடியோ பட விவகாரம், ஆம் ஆத்மி எம்பிக்கு கூட்டத்தொடர் முழுவதும் தடை. ஜப்பானில் கத்தியுடன் நடந்த கொலைவெறி தாக்குதல், 19 மாற்றுத்திறனாளிகள் பலி, 45 பேர் படுகாயம். காணாமல் போன AN-32 விமானம் இன்னும் கிடைக்காத நிலையில் தேடும் பரப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று ஆழ்கடலில் தேடும் பணி ஆரம்பமாகிறது. கடந்த 22ஆம் தேதி 29 பேருடன் சென்ற இந்திய விமானப்படையின் AN-32 விமானம் வங்கக்கடல் மேல் மாயமாக மறைந்தது. ஆபரேஷன் தலாஷ் என்ற பெயரில் விமானத்தை தேடும் பணியில் 17 கப்பல்கள், 1 நீர்மூழ்கி கப்பல், 23 விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை விமானத்தின் பாகங்களோ அதில் பயணம் செய்தவர்களோ கிடைக்கவில்லை. இந்நிலையில் இன்று 5வது நாளாக தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. AN-32 விமானத்தில் உள்ள ELT என்ற கருவி விமானம் நீரில் விழுந்த மறுகணத்திலிருந்து சமிகைகளை அனுப்ப ஆரம்பித்துவிடும். ஆனால் அந்த கருவி இதுவரை சமிகை எதையும் அனுப்பவில்லை. மிகுந்த சக்தியுடன் விமானம் கடலில் விழுந்ததால் இந்த ELT சேதமாக இருக்கலாம், அல்லது கடல் நீரின் அழுத்தத்தில் பாதிப்படைந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த ELT கருவி மீண்டும் இயங்கத் தொடங்கினால் 1 மாத காலத்துக்கு மட்டுமே சமிகைகளை அனுப்பும் என்பதால் அதற்குள் மீட்பு பணியை முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல தேடுதலுக்கான பரப்பளவு 5000 சதுர கிலோமீட்டரிலிருந்து 240,000 சதுர கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஆழ்கடலில் தேடும் பணியும் ஆரம்பமாகிறது. சென்னையில் உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் கைதாகி விடுவிக்கப்பட்ட நிலையில் 5 பேர் நள்ளிரவில் திடீரென கைது செய்யப்பட்டு தற்போது 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். வழக்கறிஞர்களுக்கு எதிரான புதிய சட்ட விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் கடந்த 2 மாதங்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் அவர்கள் இறங்கினர். நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வழக்கறிஞர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்ற முயன்றபோது கடும் மோதல் ஏற்பட்டது. அதன் பின்னர் இரவு நேரத்திலும் வழக்கறிஞர்கள் திரண்ட நிலையில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். வழக்கறிஞர்களின் முற்றுகை போராட்டத்தால் சென்னை பாரிமுனை அண்ணாசாலை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களில் 5 பேர் நள்ளிரவு வேளையில் திடீரென கைது செய்யப்பட்டனர். ஜார்ஜ் டவுன் வழக்கறிஞர் சங்க தலைவர் கருணாகரன், அசோக், யாசர் அராபத், கிஷோர், ஓம் பிரகாஷ் என்ற அந்த 5 வழக்கறிஞர்கள் மீதும் பொது சொத்தை சேதம் செய்தது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்பட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 5 பேரையும் ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் வடிவேலுவின் வீட்டில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அவர்கள் 5வரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். நள்ளிரவில் வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் தொடரும் என ஏனைய வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர். இன்று நள்ளிரவில் காவல்துறை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களை கைது செய்துள்ளது. அரசாங்க ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஒரு காவல்துறை அதிகாரியிடம் புகாரை பெற்று அந்த புகாரின் அடிப்படையிலே வழக்கறிஞர்கள் நள்ளிரவிலே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது. இல்லை, தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும்.
நாடாளுமன்றத்தை வீடியோ படம் எடுத்த ஆம் ஆத்மி எம்பியான பகவந்த் மானுக்கு நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் சங்னூர் தொகுதி ஆம் ஆத்மி எம்பியாக இருப்பவர் பகவந்த் மான் தில்லியில் தனது வீட்டிலிருந்து நாடாளுமன்றம் வரையிலான கார் பயணத்தை இவர் வீடியோவாக வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற பாதுகாப்பை இவர் அம்பலப்படுத்திவிட்டதாக இரு அவைகளிலும் புயல் கிளம்பியது. இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜனிடம் பகவந்த் மான் அளித்த விளக்கம் ஏற்கப்படவில்லை. இந்நிலையில் பகவந்த் மானின் வீடியோ தொடர்பாக விசாரிக்க 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் கூடி நேற்று விசாரணை செய்தனர். விசாரணை முடியும் வரை அவை நடவடிக்கையில் பங்கேற்க கூடாது என நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் பகவந்த் மான் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதிய அருங்காட்சியகம் ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். நாட்டின் 13வது குடியரசுத் தலைவராக பிரணாப் முகர்ஜி பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதிய அருங்காட்சியகத்தின் 2வது பிரிவை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். அதிநவீன பலத்திரை காட்சியமைப்புகள், விர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் மெய்நிகர் உருவக காட்சி போன்ற அதிநவீன அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, தான் அமைச்சராக இருந்த காலத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையின் விருந்து மண்டபம், தர்பார் ஹால் போன்றவற்றை மட்டுமே பார்த்திருப்பதாகவும், குடியரசுத் தலைவர் ஆன பிறகு இந்த மாளிகையின் கதவுகளை மக்களுக்கு திறந்துவிடும் கனவு தற்போது பளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். அருங்காட்சியகம் திறக்கப்பட்டாலும் முழுமையாக அக்டோபர் 2ஆம் தேதிதான் மக்கள் இதை பார்வையிட முடியும். சட்டப்பேரவையில் திமுக தலைவர் கருணாநிதியின் பெயரை குறிப்பிட்டு பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் நேற்று பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவை நேற்று கூடியதும் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணையை உயர்த்தி வரும் பிரச்சினை தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், இது தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சியினருடன் ஆந்திர முதல்வரை சந்தித்து சுமூக தீர்வு காண வேண்டும் என கோரினார். பாலாற்று பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே பேரவையில் நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதம் நடைபெற்ற போது திருத்தணி தொகுதி அதிமுக உறுப்பினர் நரசிம்மன் திமுக தலைவர் கருணாநிதியின் பெயரை குறிப்பிட்டு பேசியதால் அதை கண்டித்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளும் வெளிநடப்பு செய்தன. பட்ஜெட் பொது விவாதத்தின் போது சட்டப்பேரவையில் நேற்று அமளியும் ஏற்பட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சி ஞானசேகரன் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக கட்சித் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தமாகா தேர்தலை சந்திக்க முடிவு செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீட்டர் அல்போன்ஸ், காஞ்சிபுரம் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் ஆகியோர் மீண்டும் காங்கிரஸ் கட்சியிலேயே இணைந்தனர். மற்றொரு மூத்த தலைவரான எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம் அதிமுகவில் இணைந்து எம்பியானார். இந்நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த வேலூர் சி ஞானசேகரன் அதிமுகவில் இணையப்போவதாக செய்தி வெளியானதை அடுத்து அவரையும் வேலூர் மாநகர் மாவட்ட தலைவர் சீனிவாச காந்தியையும் அவர்கள் வகித்து வந்த பொறுப்பிலிருந்து விடுவிப்பதாக கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். ஞானசேகரன் இன்று அதிமுகவில் சேரப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்ரா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக 140 கிராமங்கள் நீரில் மூழ்கி தத்தளிக்கின்றன. அசாமின் முதன்மை நதிகளில் ஒன்று பிரம்மபுத்ரா. இதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பிரம்மபுத்ரா மற்றும் அதன் துணை நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திப்ருகார் மாவட்டம் கடும் பாதிப்பை அடைந்துள்ளது. மக்கள் தற்காலிக படகுகளை அமைத்து அதன் மூலம் வெள்ளநீரை கடந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். வெள்ளம் காரணமாக 5 லட்சம் மக்கள் பாதிக்க 140 गांव अभी इफेक्ट हुआ आज तक, माने 140 गांव पे हम रिलीफ मटेरियल दे दिया और डिब्रूगढ़ में तो स्टेडी है और ऊपर से पानी कम हो रहा है, हम 1-2 दिन में वो कम होना चाहिए. இதனிடையே அசாம் மாநிலத்தில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கு பெயர் பெற்ற காசிரங்கா வனவிலங்கு புகலிடத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் யானைகள், காண்டாமிருகங்கள், காட்டெருமைகள், மான்கள் வெள்ளத்தை கடந்து மேட்டு நிலங்களை தேடி இடம்பெயர்ந்து வருகின்றன. உலகில் உள்ள ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களில் 3/2 காண்டாமிருகங்கள் காசிரங்காவில் வசிப்பது குறிப்பிடத்தக்கது.
ஜப்பானில் அடையாளம் தெரியாத ஒருவர் கத்தியால் குத்தி நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் 19 மாற்றுத்திறனாளிகள் கொல்லப்பட்டனர், 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஜப்பான் நாட்டின் தலைநகர் டோக்கியோவுக்கு அருகே சகமிஹரா பகுதி உள்ளது. இங்குள்ள மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்திற்குள் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் அடையாளம் தெரியாத ஒருவர் கத்தியோடு நுழைந்தார். அங்கிருந்தவர்களை அவர் கத்தியால் குத்தியதில் 19 மாற்றுத்திறனாளிகள் பலியாகினர், 45 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள 6 மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்ட 26 வயது இளைஞர் கனகவா என்ற இடத்தில் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விசாரணையில் அவர் தாக்குதலுக்குள்ளான மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்தின் முன்னாள் ஊழியர் என்பது தெரியவந்தது. இந்த கத்திக்குத்து நிகழ்வு ஜப்பான் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை, ஒகேனக்கலில் பரிசல் ஓட்ட தடை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழை காரணமாக ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு பரிசல் ஓட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு, கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கொட்டி வரும் கனமழையால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. அங்கிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் காரணமாக ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ள நீரால் பாறைகள் நீரில் மூழ்கி மறைந்து வருகின்றன. வெள்ள அபாயம் ஏற்பட்டிருப்பதால் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கலில் பரிசல் ஓட்ட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஆனால் கர்நாடக பகுதியான மாறுகொட்டாய், மணல் திட்டு பகுதிகளில் தடை விதிக்கப்படவில்லை என்பதால் நேற்று அங்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்பட்டனர். தருமபுரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தருமபுரியில் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. நேற்று வழக்கம்போல இரவு நேரத்தில் தருமபுரி, நல்லம்பள்ளி, அதியமான் கோட்டை, பாளையம்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக கொட்டிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. தொடர்ந்து பெய்யும் மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் வேலூர் மாவட்டத்திலும் வேலூர் மாநகரம், சேர்க்காடு, ராணிப்பேட்டை, ஆற்காடு, லத்தேரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நேற்று 2 மணி நேரம் தொடர்ந்து மழை கொட்டியது. இதனால் நிலவிய குளுமையான சூழலை மக்கள் பெரிதும் ரசித்தனர். சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர் காரணமாக வாகனங்கள் குறைவான வேகத்திலேயே இயக்கப்பட்டன. சேர்க்காடு சுற்றுப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த கடலை செடிகள் வாடி வந்த நிலையில் நேற்று பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்த திடீர் மழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் குளுகுளு சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீண்ட காலமாக மழை பெய்யாததாலும் வெயில் கொளுத்தி வந்ததாலும் மக்கள் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் நேற்று புதுக்கோட்டை, அன்னவாசல், இலுப்பூர், கொத்தமங்கலம், பாலன் நகர், திருவரங்குளம், ஆலங்குடி, மாலையீடு, திருவப்பூர், முள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பலத்த காற்றுடன் வீசிய கனமழையால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்தது. இதேபோல தொடர்ந்து சில நாட்கள் மழை பெய்தால் வறண்ட கிடக்கும் நீர்நிலைகளில் தண்ணீர் சேரும் என்று மக்கள் எதிர்பார்ப்புடன் கூறினர். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்தது. இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில் நேற்று மாலை கருமேகங்கள் திரண்டு குளிர்ந்த காற்று வீசியது. அதன்பின் திடீரென இடி மின்னலுடன் மழை பெய்ததால் ரம்யமான சூழல் நிலவியது. ஒரு மணி நேரத்துக்கும் மேல் நீடித்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. சுட்டெரித்த வெயிலின் தாக்கம் தணிந்து இதமான தட்பவெப்பம் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருநெல்வேலி மாவட்ட அணைகளில் நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 6.9% குறைவாக இருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு, கடனா நதி, கருப்பா நதி, அடவி நயினார் உள்ளிட்ட 11 அணைகளையும் சேர்த்து சுமார் 4,474 கன அடி நீர் இருப்பு உள்ளது. இது அணைகளின் மொத்த இருப்பில் 32%. மேலும் மாவட்டத்தில் உள்ள 2,518 குளங்களில் 235 குளங்களில் இன்னும் 2 மாதங்களுக்கு மட்டுமே நீர் உள்ளது. 649 குளங்களில் 1 மாதத்திற்கு மட்டுமே நீர் இருப்புள்ளது.
1634 குளங்கள் முற்றிலும் வறண்டு கிடக்கின்றன. இதனால் விவசாயத்தையே முதன்மையாக கொண்டு வாழும் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். நமது மாவட்டத்தினுடைய நீர்நிலைகளில் ரொம்ப அளவு தண்ணி குறைவாக இருந்துகிட்டு இருக்கு. அணையை பொறுத்தளவில் குறைஞ்ச அணைகள் தான் நம்ம மாவட்டத்தில் இருக்குது. எல்லாமே மானாவாரி குளங்களாகவும் கால்வாய் பாசன குளங்களாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கால்வாய் பாசனத்துக்கு வரக்கூடிய குளங்களை வந்து தூர்வாராதனாலையும் மடைகளை வந்து சரி செய்யாததுனாலையும் வரக்கூடிய தண்ணிகள் வந்து மட வழியாக வெளியாக வீணாக ஏறிக்கிட்டு இருக்கு. கால்வாய்களெல்லாம் சீர் இல்லாமல் சரியாக பராமரிக்காமலும் தனிநபருடைய ஆக்கிரமிப்பாலும் குளங்களுக்கு சரிவர தண்ணி பெருகாத காரணத்தினாலையும் விவசாயம் ரொம்ப படுமோசமாக பாதிக்கப்பட்டு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் குடிமக்களையும் காப்பாற்றும்படி நிர்வாகத்தை கேட்டுக் கொடுக்கும். காஞ்சிபுரத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அலுவலர்கள் பாரபட்சம் காட்டுவதாக கூறி வணிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை ஒட்டிய பகுதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி சில கடைகளின் முகப்பு பகுதிகளை பெருநகராட்சி அலுவலர்கள் அகற்றினர். இதையடுத்து பெருநகராட்சி அலுவலகத்தில் திரண்ட வணிகர்கள் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள நடைபாதை கடைகளால் தான் வாகன போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் பாரபட்சம் காட்டுவதாக கூறி அலுவலர்களுடன் வணிகர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. பிளாட்ஃபாரம் கடைகள்லாம் வந்து ஓபன்ல இருக்க வச்சிருக்க கடைகளெல்லாம் இந்த பஸ் போக்குவரத்து எல்லாம் ரொம்ப தடங்கலாது. அதனால் இந்த பஸ்ஸு தடங்கல் ஆகிறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகுது. எங்கள் மேலே கோவப்படுறாங்க. இந்த தவறுக்கு நாங்கள் காரணம் கிடையாது. இதுக்கு வெளியில் வச்சிருக்க கடைக்காரர் தான் காரணம். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருகே அரசு மினி பேருந்து கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் 17 பேர் காயமடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, நாலுமுக்கு, குதிரைவெட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யும் மக்களுக்காக நாள்தோறும் அரசு மினி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நேற்று மாலை மாஞ்சோலையிலிருந்து திருநெல்வேலிக்கு புறப்பட்ட மினி பேருந்து மணிமுத்தாறு அருகே ஒரு வளைவில் திரும்பியபோது கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பாதையில் உருண்டது. இதில் 17 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அம்பாசமுத்திரம் மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து மணிமுத்தாறு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே டாஸ்மாக் கடைகளை அகற்ற வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த தேனாடு, கம்பை, ஆலட்டி, சின்னக்குன்னூர், கடநாடு, ஆடாசோலை உள்ளிட்ட 40 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் மது பழக்கத்துக்கு அடிமையாகி உள்ளதால் குடும்பங்களில் வறுமை நிலவுவதாக பெண்கள் கவலை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோர் தங்கள் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கை குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் மனுவும் அளித்தனர். ஈரோட்டில் உதவித்தொகை விவரங்கள் கேட்டபோது வட்டாட்சியர் அவதூறாக பேசியதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. ஈரோடு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை வங்கிக் கணக்குகள் மூலம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக வங்கிக் கணக்கு தொடங்குவது குறித்த விவரங்களை கேட்கச் சென்ற மாற்றுத்திறனாளிகளை வட்டாட்சியர் சிவகாமி அவமதித்து பேசியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் வங்கிக் கணக்கை தொடங்க வலியுறுத்தியும் நேற்று மாற்றுத்திறனாளிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். இதையடுத்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட வட்டாட்சியர் வங்கிக் கணக்கு தொடங்க முகாம் நடத்தப்படும் என கூறியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் பணம் வாங்கிட்டு இருந்தேன் சார். பணம் வாங்கிட்டு நாங்கள் ஒரு 2 மாதம் பணம் வராமல் இருந்ததுங்க. சை பண்ணி பணம் தரேன்னு சொல்லிட்டு 1 மாதம் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பணம் எங்களுக்கு வந்து வரல. வந்து நாங்கள் கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லாமல் கலெக்டர் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவமதிச்சுட்டு போகிறாங்க. நாங்கள் இது வரதோ கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் கூட சொல்லிங்க மேடம். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் பகல் நேரத்தில் சாலையோரம் நடமாடிய புலியை அந்த வழியே காரில் சென்றவர் படமாக்கியுள்ளார். சத்தியமங்கலத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் ஏராளமான புலிகள் உள்ளன. கடந்த 2013 இது புலிகள் உய்விடமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இங்குள்ள ஆசனூர் வனச்சரகத்தில் உள்ள கேர்மாளம் காட்டுப்பாதையில் ஒருவர் காரில் சென்றபோது சாலையோரம் நடமாடிய புலியைக் கண்டு அதை கைபேசியில் படம் பிடித்தார். பகல் நேரத்திலேயே புலி சாலையோரம் நடமாடியதன் மூலம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் புலிகள் எண்ணிக்கை உயர்ந்திருப்பதாக கருதப்படுகிறது. இது இயற்கை ஆர்வலர்கள் நடுவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தூத்துக்குடி பனிமய மாதா கோவில் குடியேற்று விழா இன்று நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற கோவில் குடிபவனியில் பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் புகழ்பெற்ற பனிமய அன்னை திருக்கோவில் உள்ளது. சற்று முன் இங்கு குடியேற்று விழா நடைபெற்றது. நாளை தொடங்கி வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறவுள்ள பனிமய மாதா கோவில் திருவிழாவிற்கு பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் திருவிழா கொடியேற்றத்திற்கு முத்தாய்ப்பாக நேற்று கொடி பவனியானது. திருசிலுவை ஆலயத்திலிருந்து தொடங்கி பங்குத்தந்தை லெரின்டிரோஸ் தலைமையில் மணல் தெரு, சிலுவை கோவில் தெரு, விக்டோரியா சாலை, கடற்கரை சாலை வழியாக பனிமய மாதா ஆலயத்தை அது வந்தடைந்தது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கையில் காணிக்கையுடன் பவனி வந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரிழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த கீரமங்கலத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழா புகழ்பெற்றது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 10ஆம் தேதி பூச்சொரிதலுடன் தொடங்கியது. 17ஆம் தேதி நடைபெற்ற காப்பு கட்டும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நாள்தோறும் அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று நடைபெற்ற தேரோட்டத்தில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் வலம் வந்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மங்கள இசை முழங்க வலம் வந்த தேரை ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். இந்த பகுதி மக்கள் அனைவரும் நம்பி வர்றாங்க. இந்த அம்பால வணங்க கேட்டது கேட்டபடி நடக்குது. பிள்ளை வரம் இல்லாதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இந்த அம்பாலோட கிருபை வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. வருஷ வருஷம் கூடிக்கிட்டு இருக்கிற மக்களே சாட்சி. நேபாள பிரதமர் KP Oli ராஜினாமா. புதிய பிரதமராகிறார் பிரசண்டா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நேபாள நாட்டின் பிரதமர் KP Oli ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய பிரதமராக பிரசண்டா பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேபாளத்தின் பிரதமராக இருந்த KP Oli கூட்டணி கட்சிகள் ஆதரவை விலக்கிக் கொண்டதை அடுத்து பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து 7 நாட்களுக்குள் புதிய அரசை அமைக்க குடியரசுத் தலைவர் பிந்தியாதேவி பண்டாரி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் CBN மாவோயிஸ்ட் கட்சியின் தலைவர் பிரசண்டா நேபாள நாட்டின் அடுத்த பிரதமராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல் 9 மாதங்கள் பிரசண்டாவும் அதன் பின்னர் நேபாளி காங்கிரஸ் தலைவர் ஷேர் பகதூர் துபேவும் பிரதமராக இருப்பது என்ற ஒப்பந்தத்தின் பேரில் நேபாளி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அவருக்கு ஆதரவு அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. புதிய பிரதமராக இருக்கும் பிரசண்டா ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு பிரதமர் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்சிலோனா கால்பந்தாட்ட அணி புதிய பருவ கால பயிற்சியை தொடங்கிய நிலையில் புதுநிறமான தலைமுடியுடன் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி இந்த பயிற்சியில் கலந்து கொண்டார். உலகின் தலைசிறந்த கால்பந்து அணிகளில் ஒன்று பார்சிலோனா. புதிய பருவ காலத்துக்கான பயிற்சியை இந்த அணி பிரிட்டனின் ட்ரெண்ட் நகரின் செயின்ட் ஜார்ஜ் பூங்காவில் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அணி வீரர்களில் ஒருவரான அர்ஜென்டினாவின் லயனல் மெஸ்ஸி புதுநிறமான தலைமுடியுடன் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டார். தேசிய அணியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த பின்னர் பார்சிலோனா அணிக்கான பயிற்சியில் முதன்முறை அவர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. பயிற்சியில் உருகுவே நாட்டின் லூயிஸ் வாரஸ் மற்றும் ஜெரமி மேத்யூ, முனீர் ஆடா துரான் உட்பட அணியின் மற்ற வீரர்களும் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமானத்தை தேடும் பணி 5வது நாளாக நீடிப்பு. தேடுதல் பரப்பு பல மடங்கு அதிகரிப்பு. வழக்கறிஞர் போராட்டத்தில் பல 100 பேர் கைதாகி விடுதலை. 5 பேருக்கு 15 நாள் காவல். நாடாளுமன்ற வீடியோ பட விவகாரம். ஆம் ஆத்மி MPக்கு கூட்டத்தொடர் முழுவதும் தடை.
ஜப்பானில் கத்தியுடன் நடந்த கொலைவெறி தாக்குதல், 19 மாற்றுத்திறனாளிகள் பலி, 45 பேர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.